ओम भद्रं कर्णे शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः चिरैरङ्गैस्तुष्ट्वागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु यस्या भवद्भक्तजनार्दिहन्तुः पितृत्वमन्येष्व विचार्य तूर्णम् तं भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरम् श्रीरङ्गनाथ षडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीन्द्रसुम्मषडजुत्कल्मषपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडगोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीवञ्चडगोपश्री वेदान्तदेशिकयतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक श्रीवञ्चडगोपश्री नारायणयतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवञ्चडगोपश्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः देवादिनाथकमलाप्रदनेशपूर्वां दीप्तां तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोप्त्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये आचार्याळ் அனுகிரகத்தாலும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் ஆச்சரியமான அமெரிக்காவாழ் சிஷ்யாள் பக்தாள் பாகவதாள் எல்லாரும் பகுஸ்ரத்தையாக ஆழ்வார் ஆச்சாரியாளுடைய திருநக்ஷத்திரங்கள் எம்பெருமானுடைய வைபவங்கள் எல்லாம் பல மகான்களை கொண்டு பலவிதமாக காலக்ஷேபங்களும் கிரந்த பாராயணங்களும் அருளி செயலும் கத்துண்டு ஸ்தோத்திரங்களும் பாராயணத்தோட விசேஷமா அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த கிரமத்துல இன்றைய தினம் விசேஷமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு மகான்கள்லாம் அடிய நடத்துல பரம கிருபையாக சுவாமி கண்டிப்பா ஏதாவது பகவத் விஷயத்த எங்களுக்கெல்லாம் விசேஷமாக ஒரு பகவத் அனுபவத்தை கொடுக்கணும்னு கேட்டால் அதுவும் லக்ஷ்மீந்திரசுமனுடைய சங்கல்பம் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால யதாமதி எனக்கு தெரிந்த அளவுல சாஸ்திரோக்தமாக பிரமாணங்களோட தெரிந்தவரையில் விசேஷங்களான 4000 அடியோங்கள் வாழ்வே என்னும்படியாக அருளி செயல் என்று விசேஷமாக சம்ஹீதாம் திருஷ்டவந்தம் என்பதாக சுவாமி தேசிகன் அழகாக அருளி செய்கிறார். சம்ஹிதை என்று சொன்னால் வேத பாகம், அத வேத பாகத்தை திருஷ்டவந்தம் என்பதாக தமிழ் பிரபந்தமாக அருளி செய்தவர் ஆழ்வார்கள். அதனால வேதத்தை மொழிபெயர்த்து லோகத்துக்கெல்லாம் அனுகிரகிச்சால் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகளை சொல்லுவதே பரம பேரு, பரம பாக்ய விசேஷம். அதை நித்தியபடி பாராயணம் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு 100 பாசனம் 1 பத்தாகவும் 2 பத்தாகவும் 4000 பொருளாம் நம்பெருமாள் என்று திருவரங்கத்திலே 4000 திவ்ய பிரபந்தமும் ஏற்றுக்கொண்ட பெருமாள் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார் என்று சொல்வார். அதனாலே 4000 பொருளாம் நம்பெருமாள் என்று சொல்வார்கள் பட்டருடைய அனுசந்தானம். அது மட்டும் இல்ல, பதின்மர் பாடும் பெருமாள் என்பதாக. பதின்மர் என்று சொன்னால் ஆழ்வார்கள் 12 எண்மரு 11 ஈரறுவர் ஓரிருவர் வண்ண மலரேந்தி வைகலும் என்பதாக. பதின்மர் பாடும் பெருமாள் என்றால 10 ஆழ்வார்கள் என்று சொன்ன அனுசந்தித்தார். ஆனா ஆழ்வார்கள் 12 பேர் இல்லையோ என்று நம்ம ஒரு சம்சயம் ஏற்படும். அதனாலே சுவாமி நம்மாழ்வார் பிரபன்னஜன கூட்டஸ்தர் என்று நம்மாழ்வாருக்கு திருநாமம். பிரபன்னா தன்யேஷாம் நதிசதி முகந்தோ நிஜபதம் என்பதாக சுவாமி தேசிகன் பிரபன்னர்கள் என்றால் மோக்ஷார்த்தி, பகவத் அனுபவத்தை சாஸ்வதமாக பெறக்கூடியவர்கள் என்பதாக சொன்னார். ஆனா அது முகுந்தனுடைய கிருபா கடாட்சம் இருந்தால்தான் அந்த நிஜபதம் என்று சொல்லப்படும்படியான மோக்ஷைஸ்வர்யமும் நமக்கு மறுமையில் பிராப்தமாகும். ஆனால் ஆழ்வார்கள் பதின்மர் என்று சொன்னதுனாலே பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வாருடைய பிரதம சிஷ்யராகவும் தேவும் அற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்று சுவாமி நம்மாழ்வாரை தவிர்த்து
எனக்கு பகவானும் அடுத்த பட்சம் என்பதாக ஆச்சாரிய பக்தியே உலகத்துக்கு விசதமானது என்பதை சுவாமி மதுரகவியாழ்வார் நம்மாழ்வார் விஷயமாக கண்ணினுன் சிறுத்தாம்பு அதில் அருளி செய்கின்றார். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்தார். கண்ணி நுண் சிறு தாம்பினால் என்பதாக கண்ணினா அந்த கயிறனுடைய வரிசை இருக்க சிறு தாம்பு குட்டி குட்டியாக முடிச்சு அதை போட்டு யசோதை கட்டினால் ஆச்சு யசோதை பிராட்டி அத கிருஷ்ணன் மண்ணை சாப்பிட்றான்னு உடனே உரல்ல கட்டி போடணுன்றதுக்காக ஆத்துல இருக்கிற கயர் எல்லாத்தையும் சேகரித்து கண்ணனை கட்டி போடணும்னு ஆசைப்பட்டாளாம். கட்டி போட்டா இந்த மண்ணு சாப்பிட மாட்டான்னு. ஆனா இந்த கண்ணனை கட்டுறதுக்காக ஒரு கயிறை கொண்டு வந்து இடுப்பை சுத்தினால் கரெக்டா 1 இன்ச் குறைஞ்சிது. வேற ஒரு கயிறை ஒன்று கொண்டு வந்து முடிச்சு போட்டால் அதுக்கப்புறம் 1 இன்ச் குறைஞ்சிது. இன்னொரு முடிச்சு போட்டால் ஒரு ஒரு கயிறா போட போட பெருமாள் திருமேனிய வசத்தின்னு பெருத்துன்னு இருக்கான். கரெக்டா 1 இன்ச் முடிச்சு போட முடியாத அளவுல திருமேனிய வளர்த்துட்டான். கண்ணினுன் சிறு தாம்பினால் அந்த கயிறு இருக்க இவன் என்ன கட்ட முடியுமா? உலகத்தையும் கட்டுண்டவன் அவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானை கட்டி போடணும்னு அஜ்ஞானத்தினால யசோதை பிராட்டி கட்டி போடலாம் கண்ணன் திருமேனியில் இருக்க முடியாத வாத்சல்யத்தினால. ஆனா அப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமா திருமேனியை வளர்த்துட்டே இருந்தானா கட்ட முடியலையா பெருமாள்கிட்ட. தாய் சொல்லு கொள்வது தனுமம் கண்டாய் தாமோதரா இங்கே போதராயே. கிருஷ்ணா உன்னை கட்டணும்னு நினைக்கிறேனோ கட்டி போட முடியுமா? தாய் சொல்ற அம்மா சொல்றடா கண்ணா கிருஷ்ணா நீ கட்டுப்படுவியான்னு கேட்டலாம். இத சொல்லி கைகூப்பின உடனே கண்ணனுக்கு தாயார் இடத்துல விசேஷமான பதிவு வந்துட்டா. உடனே உடம்ப அப்படி குறுக்கின்றாலாம். குறுக்கின்ற உடனே சுலபமா கட்டினாலாம். அது எப்படி கட்டினான? கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன். அந்த கண்ணனை கட்டி போட்டவர் யாருன்னு கேட்டார். எங்க சுவாமி நம்மாழ்வார் சாகிறார். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில். அந்த பெருமாயனான கண்ணன் என் பெருமான் எங்க இருக்கான? என் அப்பனில். எங்களுடைய சாக்ஷாத் சுவாமி நம்மாழ்வார் எழுந்துட்டு இருக்கிற அவருடைய ஹிருதயத்துல கண்ணன் எழுந்திருக்கான். அதான் கண்ணனுக்கே மங்களாசாசனம் கண்ணினுன் சிறுத்தாம்புல. அதாவது நம்மாழ்வாரை பத்தி பாடணும்னு வரைச்சே கண்ணனை சொல்லி எங்க நம்மாழ்வார் அவராலே கண்ணனுக்கு என்ன பெருமை வந்தேன். சுவாமி நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவோதிதம் என்பதாக திருநாம். கிருஷ்ண தத்துவம் ஒரு வசந்ததான ஒரு பழம் இருந்தாலும் மாதுரியம் என்பதை பிரிக்க முடியாது. அப்படியாக கண்ணன் எம்பெருமான் சுவாமி நம்மாழ்வார கலந்தர இருக்காராம். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் பெருமாயன் சாக்ஷாத் மாயன் என்று சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன். அந்த கண்ணன் எம்பெருமான் அவன் பெருமாயன் உலகத்தையெல்லாம் தன்வசப்படுத்தவன் அகணித கடனா சாமர்த்தியன் என்பதாக. கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில். அவன் எங்கள் ஆழ்வாருடைய ஹிருதயத்தில் இருக்கான். நன்னி தென்குருவூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அந்த கண்ணன் பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே அமுதூரும் தேனூரி என்னுள்ளம் எப்பொழுதும் தித்திக்குமே என்று சாய்கிறார் ஆழ்வார். அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லச்சே அப்படியே அமிர்தத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கான். யாரு பெருமாளை காட்டிலும் ஆழ்வாருடைய பிரபாவத்தை சொல்றார் கண்ணின் சுட்டாமல. அப்படிப்பட்டதான நம்மாழ்வாருக்குள்ளே அந்தர்கதம் என்று திருக்கோளூர்ல அவதரித்த மதுரகவி ஆழ்வார். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பட்டர் பிரான் என்று சொல்லப்படும்படியான பெரியாழ்வாரிடத்திலே அந்தர்கதையானவள் சூடி கொடுத்த சுடர்குடி. துளசி மாடத்துல அயோத்தியாக உத்பவித்தாள் பிராட்டி நீலையினுடைய அம்சமாக. ஆனால் அந்த சூடி கொடுத்த நாச்சியாரான ஆண்டாள் பெரியாழ்வாராலே பேணி காக்கப்பட்டவள். ஆனால் சாக்ஷாத் ரங்கநாதனுக்கே மாலையிட்டு அவனையே மணாளனாக அடைந்தாள் ஆண்டாள் நாச்சியார். இப்ப ஆண்டாள் யாருன்னு கேட்டார். பெரியாழ்வாருக்குள்ளே அந்தர்கதை. அதனாலே சுவாமி நம்மாழ்வாருக்குள்ளே மதுரகவியும் பெரியாழ்வாருக்குள்ளே கோதா பிராட்டியும் அந்தர்கதையானபடியினாலே இந்த ரெண்டு பேரும் அவளோடவே சேர்ந்ததுனாலே பதின்மர் பாடும் பெருமாள் 10 ஆழ்வார்களும் மங்களாசாதனம் பண்ணப்பட்ட பெரிய பெருமாள் என்று சாதிக்கிறார். ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருக்கும்படியான உபய காவேரி மத்தியில பிரணவாகார விமானத்துல சேஷவரியங்கத்துல ஸ்ரீ உபாபியாம் பூமி நீளாபியாம் என்பதாக ஸ்ரீபூ சகிதமாக பெரிய பிராட்டியான ரங்கநாச்சியாரோடு எழுந்துள்ள முடியான பெரிய பெருமாளை எல்லா ஆழ்வார்களும் கொண்டாடினார்கள் பாசுரங்களாக. அப்படிப்பட்ட 10 ஆழ்வார்கள் மங்களாசாதனம் பண்ண பெற்ற பெருமாள் ரங்கநாதன் பூலோக வைகுண்டத்துல எழுந்துள்ளிருக்கான்.
வைகுண்டம் என்று சொன்னால் திருவிண்ணகர் என்னும்படியான க்ஷேத்திரமும் வைகுண்டம்தான். எல்லாமே வைகுண்டா மணிவண்ணனு அங்கேயும் சாகிய தொலைவில் மங்கலத்துல வைகுண்டம் என்று சொன்ன ஸ்ரீவைகுண்டம்னு நவதிருப்பதியிலையும் இருக்கு. வைகுண்டம் விண்ணகரம் அதுவே என்று உப்பிலியப்பன் சன்னதியும் திரு வைகுண்டம்தான். ஆனா பூலோக வைகுண்டம் என்று சொன்னால் சாமான்யமாக ஸ்ரீரங்கத்தையே அது சேரும். ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்கும்படியான பெரிய பெருமாள் ரங்கநாச்சியாருக்கே சேரும் என்பதாக பூர்வாச்சாரியர்கள்லாம் விசேஷமாக அனுபவித்தாள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய அருளி செயலான 4000 அடியோங்கள் வாழ்வே என்னும்படியான உபோத்காதமாக விசேஷமாக துளாயாம் சிரவணே ஜாதம் காஞ்சியாம் காஞ்சனவாரி ஜாது துவாபரே பாஞ்சஜன்யாம்சம் சரோயோகி நமாசிரயே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே முதலாழ்வார்கள் என்று சொல்லி பொய்கை பூதம் பேயார் சொல்வா. அந்த பொய்கை பூதம் பேயார் இந்த மூவருக்குள்ளே முதலாழ்வார் பொய்கை ஆழ்வார். துலாயாம் சிரவணே ஜாதம் ஐப்பசி மாசத்திலே விசேஷமாக சிரவணே ஜாதம் திருவோண நட்சத்திரத்துல எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே காஞ்சியாம் காஞ்சனம் என்னும்படியான வசந்ததான புஷ்பத்துல ஒரு பொய்கையிலே காஞ்சிபுர க்ஷேத்திரத்திலே அவதரித்தவர் பொய்கையாழ்வார். காஞ்சியாம் காஞ்சன வாரிஜாது துவாபர யுகத்திலே அவதாரம் பண்ணினவர். பாஞ்சஜன்யாம்சம் எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கும்படியான திவ்யாபரணங்களுக்குள்ளே ஒவ்வொரு திவ்யாபரணத்துக்கும் தனிப்பட்டதான பெருமைகள் வைபவங்கள்லாம் உண்டு. ஆனா இதுல அடியேன்னு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்றோம். அந்த பெருமாளுடைய கையில இருக்கும்படியான பாஞ்சஜன்யம் என்னும்படியான பாஞ்சஜன்யம் ரிஷிகேசகான்னு அவன் கையில இருக்கும்படியான சங்கம் இருக்க அதற்கு பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யத்தை பற்பநாபனோடும் என்று ஆண்டாள் நாச்சியார் சாகிறார். அப்படிப்பட்டதான பாஞ்சஜன்யம் பெருமாள் கையில இருக்கும்படியான சங்கம் அந்த சங்கம் எப்படிப்பட்டதுன்னு நான் பாஞ்சஜன்ய நிஜத்வான துவஸ்த பாதக சஞ்சயா பாகினாம் பாபினம் கோர சம்சாரார்ணவ பாதினம் எல்லா விதமான தோஷ பாபங்களை எல்லாம் போக்கி வெண்மையா இருக்கும்படியான சத்துவகுணத்தை உண்டு பண்ணி ஞானத்தை கொடுத்து இவனுக்கு சகலவிதமான லோகக்ஷேமங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் அந்த பெருமாள் கையில இருக்கும்படியான சங்காழ்வான். அதனாலே ஆண்டாள் நாச்சியார் சங்கத்துக்கு தனி பாசுரங்களே கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வென்றே என்று சொன்னார். அற்புதமாக அந்த சங்கத்தை பத்தி. அதனால துவாபரே பாஞ்சஜன்யாம்சம் துவாபர யுகத்துல பாஞ்சஜன்யம் சங்கத்தினுடைய அம்சமாக பெருமாள் திருமேனி இருக்க முடியாத சங்கத்தினுடைய அம்சமாக அவதரித்தவர். சரோ யோகினமாசிரயே சரோ யோகினர் அந்த சரோவரி என்று சொல்லக்கூடியதான புஷ்கரணியிலே காஞ்சிபுர க்ஷேத்திரத்தே பஞ்ச காஞ்சனம் என்னும்படியான புஷ்பத்திலே அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார். அவருடைய பாசுரம் இன்னைக்கு பெரிய பொய்கை ஆழ்வாருடைய அற்புதமான முதல் திருவந்தாதி இயற்பா என்னும்படியானது. 4000 முதலாயிரம் என்று 1000 பெரிய திருமொழி என்பது 2000 திருவாய்மொழி என்பதாக 3000 4000 இயற்பா. இதை 3 சொல்லுவார் 4 சொல்லுவார். ஏன்னா கடைசியில சேவிக்கிறதுனால இது 4000 கடைசியில வரும். ஆனால் திருவாய்மொழி சேவித்த பிறகே இயற்பா அத்தியன உற்சவத்தில எல்லாம் சேவிப்பான். திருவத்தியன உற்சவம் என்னும்படியான பகல் 10 உற்சவத்துல கடைசியாக சேவிக்க முடியாதது. அதனாலே இது 4000 திவ்ய பிரபந்தமாக சொல்லப்பட்டது. ஆனால் முதல் முதல்ல திவ்ய பிரபந்தமே ஏற்பட்டது பொய்கை ஆழ்வாராலே. கைதசேர் பூம்பொழில் சூழ் கச்சி நகர் வந்து தித்த கைதசேர் பூம்பொழில் சூழ் ஆச்சரியமான க்ஷேத்திரம். நல்ல மலர்களாலும் நல்ல மூலிகைகளாலும் இயற்கை வளமாகவும் ஆச்சரியமான தீர்த்தங்கள் சமிருத்தியா இருக்கும்படியான அந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை சொல்ற கைதசேர் பூம்பொழில் கச்சி நகர் வந்து தித்த பொய்கை பிரான் அப்படிப்பட்டதான பொய்கை பிரான் என்பதாக தடாகத்துல அவதரித்தவர். வையத்தடியவர்கள் ஆழ்வார்கள் அருளி செய்ததான வையத்து அடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவா எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு உயர்ந்த நோக்கோட அனுகிரகித்ததுனால வையத்தடியவர்கள் வாழ அருண் தமிழ் ஆச்சரியமான திவ்ய பிரபந்தம் அருளிச்செயல்.
அருந்தமிழ் நூற்றந்தாதி படிவிளங்க செய்தான் பரிந்து. அற்புதமான இந்த கிரந்தத்தை ஆழ்வார் அருளி செய்தார். முதல ஆழ்வார் முதல் பிரபந்தம் துவாபர யுகத்திலே சார்ங்கத்தினுடைய அம்சமாக காஞ்சிபுர கஷேத்திரத்திலே ஒரு தடாகத்திலே ஆச்சரியமான காஞ்சன புஷ்பத்திலே அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார். அந்த பொய்கை ஆழ்வார் திருக்கோயிலூர் என்னும்படியான ஆழ்வாருடைய சரித்திரம் ரொம்ப அற்புதமானது. அதாவது துவாபர யுகத்தில் அவதரித்த இந்த ஆழ்வார் முதல் முதலாக தேகல்யதீஸ்வர தவேதம் ஈஸ்வரத்துவம் என்னும்படியான அந்த இடைகழி ஆயனார் என்னும்படியான திருக்கோவிலூர் என்னும்படியான திவிதேசத்துல ஒரு ஒளி தென்பட்டது. அந்த ஒளியை பார்ப்பதற்காக ஆழ்வார் இருள் சூழ்ந்ததான இவ்வுலகத்திலே பகவானுடைய சார்ங்கத்தினுடைய அம்சமாக சங்கத்தினுடைய அம்சமாக அவதரித்தார். ஆனால் மழையும் இருட்டும் குளிரும் வாட்டுகின்றது. அந்த தருணத்திலே நாம் என்ன பண்ணுவது என்று யோஜனை பண்ணும்படியான சமயத்துல ஒரே ஒரு பிரகாசம், அதாவது தீப பிரகாசம் என்பதாக அத்விதீயமான பரமாத்மா எழுந்தளிக்க முடியாத ஒரு ஒளி தெரிவிப்பட்டது. அந்த ஒளி எங்க இருக்குது? திருக்கோயிலூர் என்னும்படியான திவிதேசத்துல. அந்த ஒளியை பார்த்து கொண்டு ஆழ்வார் அங்க போனார். ஒரு பர்ணசாலையிலே குளிர் உடுக்கும்படியான சமயத்துல எனக்கு ஏதாவது இடம் ஓண்டும் என்று கேட்டார். இடம் ஓணும்னு கேட்ட உடனே அந்த இடத்துல இருந்தவர் யாரோ ஒரு வயோதிகர் முனியானவர் வந்தார். இவரை கூப்பிட்டு ஒரே ஒரு திண்ணை இருக்கு, அந்த திண்ணை சைனத்துக்குள்ளும் என்று நியமித்தார். அந்த திண்ணையில படுத்துட்டார். திண்ணையில படுத்துட்ட உடனே மறுநாள் மறுநாள் ரெண்டு ஆழ்வார்கள் வந்தா மூணு நள்ளிருளில் மால் நெருக்க நந்தாஞான சுழர் விளக்கேத்திய அன்பே தகலியான. மூணு பேருக்கு மத்தியில எப்படி இருக்கிறதுன்னு கேக்கிட்ட மூணு பேரும் இருந்தாலங்க ஒருவர் படுக்கலாம், இருவர் நிற்க, இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்பதாக ஆயிடுத்து. அதுக்கு மேல இடம் இல்லை. பெருமாளே வந்து இவரிடத்துல இருட்டு வேலை அவரை நெருக்க அவளுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்தார். அந்த சமயத்துல ஆழ்வார் என்ன பண்றது யாருன்னு கேட்டேன். சுவாமி மழை நின்றுத்து கொஞ்சம் குளிர் இருக்கிறது, நீங்க புறப்படலாம்னு சொன்னார். அந்த சமயத்துல ஆழ்வார் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று அற்புதமாக அனுபவித்தார். இவருக்கு பகவத் அம்சத்தினாலே ஏற்பட்டதுனாலே ஒரு ஞானமானது. எம்பெருமான் இவருக்கு இயற்கையிலே விசேஷமான ஞானத்தை கொடுத்தான். சங்கத்தினுடைய அம்சமாக அவதரித்தருளியோ ஞானத்தினாலே அவதரித்த ஞானபுத்திரன் எம்பெருமானுக்கு அந்த சங்கத்தினுடைய அம்சமாக. அதனால இந்த உலகத்தையெல்லாம் வையம் தகலியா இந்த உலகத்தையே ஒரு அகலாக வைத்தார். வையம் தகலியா வாரு கடலே நெய்யாக பெருமாளுக்கு தீபம் சமர்ப்பிக்கிறது இருக்கிற உத்தீபிய ஜாதவேதோ அபக்னிரு திம்மமா பசுகிஷ்ட மஹ்யமா வஹ ஜீவனஞ்ச திசோதசா என்பதாக தீபத்தை சமர்ப்பிக்கத்தே பெருமாள் சமர்ப்பினுடையான மந்திரம். அதனால விளக்கேற்றி வைத்தேன்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த விளக்கேற்றத்துக்கு என்ன பண்ணணும், அகல் வேணும், அப்புறம் நெய் வேணும், அதை ஏத்துறதுக்கு திரி வேணும், அதுக்கப்புறம் அதுல ஒரு நெருப்பு பெட்டி இருந்து அதை பிரகாசப்படுத்தணும் இல்லையா. இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு ஒன்றும் கிடையாது. இவர் பார்த்தார் வையம் தகலியா இந்த உலகத்தையே அகலாக வைத்தார். மண்ணால் ஆர்ப்பட்டுதான் இத மண்ணுல மூணு பாகம் தீர்த்தமும் ஒரு பாகமும் மிருத்தாகவும் இருக்கு. அதனால இந்த வையம் இருக்க இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தையே ஒரு அகலாக எம்பெருமான் சமர்ப்பிச்சார். வையம் தகலியா வாரு கடலே நெய்யாக வார்கடல் அற்புதமான சமுத்திரத்தினுடைய தீர்த்தம் இருக்க அந்த தீர்த்தத்தை நெய் குத்த முடியுமா, அந்த சமுத்திர நீரையே நெய்யாக பாவனை பண்ணிட்டார். வையம் தகவல் உலகத்தை அகலாக வைத்தார். வார் கடல் ஆச்சரியமான கடல் இருக்க அந்த சமுத்திரத்தையே நெய்யாக வைச்சார். வெய்ய கதிரோகன் விளக்காக ஆச்சரியமாக தீபம் ஏத்தணும். பெருமாளை சேவிக்கணும்னா பெருமாள் சந்தையில ஆகமத்திலேயோ திருவாராதனத்திலயோ ஸ்திரீகள் என்ன பண்றா, கார்த்தால ஸ்நானம் பண்ணின உடனே நெத்திக்கிட்டு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு பெருமாள் சந்தையில திருவிளக்கேத்துவா விளக்கேத்தி. அதனால வெய்ய கதிரோன் இந்த வழக்குக்கு எங்க போறார், சாட்சாத்து பிரத்யக்ஷ தேவதா சூரியா
என்று பிரத்யக்ஷமாய் இருக்கும்படியான ஜெயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிசாதன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் என்னும்படியான பரமாத்மாவான பகவானை சூரிய நாராயணையே திரியாக தியானம் பண்ணினர். வெய்ய கதிரோன் விளக்காக கதிரவனைய விளக்காக வைத்து செய்ய சுடராழியான் இப்படிப்பட்டதான திருவாழி திருச்செங்கு செய்ய சுடர் ஆழியான்னு சொன்னார். இங்க சங்கரத்தை சொல்லிட்டு ஆழியான் என்று சொன்னனா ஆழி என்று சொன்னால் அங்க சக்கரத்தாழ்வார் தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ் திருச்சக்கரத்தின் என்று சொன்னார். அந்த ஆழியா இருக்கும்படியான சுதர்சன ஆழ்வானையே அங்க தீபமாக சூரியனையே நெய்யாக அதாவது விளக்காக ஏற்றினர். சூட்டினேன் சொல் மாலை அவனுக்கு எம்பெருமானுக்கு தீபம் ஏற்றினர். இளராழி நீங்குகவே என்று இளராழி இளராழி நீங்குகவே இந்த அஞ்ஞானம் எல்லாம் போய் ஞான மார்க்கமானது பகவத் அனுகிரகத்தினாலே ஏற்பட வேண்டும் என்று ஆச்சரியமாக எம்பெருமானுக்கு திருவிளக்கு சமர்ப்பித்தர் பொய்கை ஆழ்வார். அதன் பிறகு 100 பாசுரங்களை இயற்றினர். 100 பாசுரங்களும் ஒவ்வொரு பாசுரமும் ரத்னமயமான பாசுரங்கள். அதுவும் தமிழிலே ஆழ்வார்களுடைய தமிழ் ரொம்ப வசதி. அதுவும் முதலாழ்வார்களுடைய சுவாமி நம்மாழ்வார் பிரபதிகள் அதாவது பச்சை கொச்சை தமிழ்னு சொல்லுவா, அதாவது பசும் தமிழ்னு சொல்லுவா. அற்புதமான தமிழ் என்றாலும் எல்லோருக்கும் புரியும்படியான பாஷை என்று சொன்னால் ஆழ்வார்களுடைய அருளிச்சேர். அருளிச்சேர் என்று சொல்லும்படியாக இளநாழி நீங்குகவே என்று நேர். அதுக்கப்புறம் 100 பாசுரத்தை பெருமாள் விஷயமாக அப்படியே கடற்கரையிலே நின்று அந்த எம்பெருமானை பத்தி விசேஷமாக மங்களாசனம் பண்ணினர் பொய்கை ஆழ்வார். வாசஸ்பதிம் விஸ்வகர்மான மூதயே மனோயுஜம் வாஜே அத்யாஹுவேமா சனோனே திஷ்டா ஹவனானி ஜோஷதே விஸ்வசம்போரவசே சாது கர்மா தேவாதிநாத கமலா பிரதனேஷ பூர்வாம் தீப்தாம் தராம் வகுலபூஷண நாதமுக்கியை ராமானுஜ பிரபிருதிபிஃ பரிபூஷிதாக்ராம் கோப்த்ரீம் ஜகந்தி குரு பங்கி மகம் பிரபத்யே. ஆச்சரியமான ஆழ்வார்களுடைய அருளமுதமான அருளிச்செயல்ல 4000 அடியோங்கள் வாழ்வே என்னும்படியான தலைப்பிலே முதலாழ்வார்கள் பார்த்துக்குரிய பழையவர் மூவர் என்பதாக பொய்கை பூதம் பேயார் என்னும்படியான ஆழ்வார்களுடைய திவ்ய சரித்திரத்திலே முதல் திருவந்தாதியினுடைய அனுபவமாக நேற்றைய தினம் ஒரு அரை மணி காலம் அனுபவித்தோம். இன்றைய தினம் அந்த பாசுரத்தை முதல் திருவந்தாதி பாசுரத்திலே பொய்கை ஆழ்வாருடைய அனுபவத்தை நாம் ஒரு அரை மணி காலத்திற்கு மேலே அனுபவிப்போம் என்று பிரார்த்தித்து ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இன்றைய பாசுரத்தை ஆரம்பிக்கிறோம். வையம் தகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. நேற்றைய தினம் ஆழ்வார் பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத்த என்னும்படியான பகவானே உண்ணும் சோறும் பருகும் நீர் என்னும்படியான நிலையிலே தம்மிடத்திலே எந்த விதமும் கிடையாது, எல்லாமே அவனுடைய சங்கல்பம் என்பதை வெளிப்படுத்துவதாக உலகத்தையே அகலாக வைத்து சமுத்திரத்திலே இருக்கும்படியான நீரையே நெய்யாக இட்டு சூரியகா பிரத்யக்ஷ தேவதா என்னும்படியான கதிரவனையே விளக்காக ஏற்றி வைத்தார் பொய்கை ஆழ்வார். அவருடைய பாசுரங்களிலே அரண்ணாரணன் நாமம் ஆன்விளை புழூர்தி உரைநூல் மறையுறையும் கோயில் வரை நீர் கரும மழிப்பளிப்பு கையதுவேல் நேமி உருவமெறி கார்மேனி ஒன்று. ஆழ்வார் 100 பாசுரத்துல ஒவ்வொரு அற்புதமான பகவத் அனுபவத்தை சாதிக்கிறார். இதுல பரதேவதா பாரமார்த்திகாரம் என்னும்படியாக பரதத்துவமாக இருக்கும்படியான பரமபுருஷனே இந்த பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி ஸ்திதி லயம் என்னும்படியான எல்லாவற்றையும் செய்பவன் அவனுக்குள்ளே சகல தேவதைகளையும் கைங்கரியர்களாக கிங்கரர்களாக இருக்கின்றார்கள் விஷயத்தை அறுதியிட்டு சாய்க்கிறார். அந்த பாசுரத்தினுடைய அனுபவத்தை பார்ப்போம். அரண் நாரணன் நாமம் எம்பெருமானுக்கு
அறிவாய் வரிவண்டுகள் ஆயிர நாமம் சொல்லி என்று எம்பெருமானுடைய திருநாமம் எத்தனையோ இருக்கு. அந்த லட்சக்கணக்கில் இருந்தாலும் சகஸ்ர நாமம் என்பதை சங்கைப்படுத்தினார்கள். அது பரமசிவனிடத்தில் பார்வதி தேவதி விசேஷமாக பிரார்த்தித்து விஷ்ணோர் நாம சகஸ்திரகம் என்பதாக கேட்டாள். அவனுடைய திருநாமம் ஆயிரக்கணக்கிலே இருக்கு, என்னால சம்சாரத்திலே சொல்ல முடியாது, சங்கிரகமாக உபதேசம் பண்ண வேண்டும் என்று உமை பார்வதியினிடத்திலே பிரார்த்தித்தாள். பெருமாள் பார்வதி வாச்சான்னு கேட்டாள், ஈஸ்வர வாச்சா என்னும்படியாக பதில் சொன்னார். அந்த பதில ஸ்ரீ ராம ராவ ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்து துல்லியம் என்று ராமநாம வராணனே என்று ராமநாமனுடைய பிரபாவத்தை விசேஷமாக சாதித்தார். ஆனால் அரண்நாரணன் நாமம் அதுல எம்பெருமானுக்கும் சர்வஜ்ஞனான பரமேஸ்வரனுக்கும் ஒரு வேற்றுமை உண்டு. உலகத்திலே ஏதோ ஆயிரக்கணக்கில் பணம் வச்சுட்டு இருக்குவா, லட்சக்கணக்கில் பணம் வச்சுட்டு இருக்குவா, இந்த கோட்டீஸ்வரனுக்கு கீழே உள்ளவர்கள் என்று ஒரு கணக்கு இருக்கு. நம்மளாம் லோகத்துல சொல்ற மொழியா டாடா பிர்லா அப்படின்னு சொல்றார். அவளுக்கெல்லாம் நிறைய கோடிக்கணக்கில் இருக்குன்னு சொல்றான். ஆனா லட்சக்கணக்கில் வச்சுட்டு இருக்கவாளும் பல பேர் இருக்கா. ஆனா அந்த லட்சக்கணக்காக பணம் வச்சிருந்தவா அந்த கோட்டீஸ்வரனுக்கு உள்ள அந்தர்கதம். ஆனா பரமாத்மாவான எம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வேற்றுமையை சாய்க்கிறார் ஆழ்வார். அரண் நாரணன் நாமம் அவளுக்கு திருநாமத்தை கொண்டு யார் யார் என்பதை நிஷ்கர்ஷ பண்ற. அதாவது அரண் ஹரன்னா சிந்தி பிந்தி ஹந்தி கட்டு வாஜக்ரூராணி என்று வேதம் சொல்லிட்டு. அதாவது ஹரன் என்று சொன்னால் காத்தகன், அதாவது சம்ஹாரகன் அர்த்தம். சிவபெருமான் என்ன பண்றான்னு கேட்டா லோகத்தில் இருக்கும்படியான எல்லோருக்கும் அவருடைய வாழ்க்கையானது முடியும் தருவாயிலே அவன் அந்த காரியத்தை பண்றான். எம்பெருமானுடைய நியமனம் தான் அதுவும், அதுவும் எம்பெருமான் தான் பண்றான் என்று வேதாந்த விஷயமாயிருந்தாலும் ஹரன் என்று அவனுக்கு பேர். ஹரன் என்று சொன்னால் சம்ஹாரகன் என்று அர்த்தம். அதனாலே இந்த பிராணனை பகவானிடத்திலே கொண்டு சேர்ப்பிப்பவன் சிவபெருமான். ஹரன் இவனுக்கு நாரஹா எஸ்ய அயனஹா நாராயணஹா என்பதாக விக்கிரகம். இவனுக்கு நாராயணன் பேரு. நாரணன் சொன்னாக்கா கண்ணை இமை காப்பது போல் இந்த பிரபஞ்சத்துல சகல ஜீவராசிகளையும் காப்பாற்றுபவன் பரமாத்மாவான எம்பெருமான். நாரணன் என்று சொன்னதுனால கண்ணுக்கும் இமைக்கும் உள்ள உறவை எப்படி இந்த கண்ணை இமையாவது காப்பாற்றுகின்றதோ, கையை அப்படி உயசினால் கண் இமை கட்ட வரைச்ச கண்ணு மூடின்றோம், அத மாதிரி பரமாத்மா இந்த லோகத்தில் இருக்கும்படியான சகல ஜீவராசிகளுக்கும் எந்த விதமான ஹானி ஏற்பட்டாலும் கெடுதி ஏற்பட்டாலும் உடனே காப்பாற்ற கூட ஆபத் பாந்தவன் என்று. அதனாலே அவனுக்கு ஹரன் என்று சம்ஹாரகன், இவன் நாராயணன். அதனாலே நாராயணம் பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா என்று பரதேவத்தை என்பதை நிஷ்கர்ஷம் பண்ணினர். இவன் ரக்ஷகனானபடியினாலே அதனாலே அரண்நாரணன் நாமம், நாமம்னா அவனுடைய திருநாமம். பகவானுக்கு ஆயிரம் திருநாமம் இருந்தாலும் நாராயண திருநாமம் என்றது ரொம்ப உத்கிருஷ்டமானதுக்கு. அதனாலதான் ஆழ்வார் கூட நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம். எத்தனையோ நாமம் இருந்தாலும் நாராயண நாமத்துக்கு தான் வேதத்திலே சொல்லப்பட்டதான பிரதான திருநாமமாக. அதனாலே ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு ஒரு வைபவங்கள் உண்டு. அதனாலே நாரணன் நாமம் ஆண்விடை புல்லூர்தி. இதற்கு அப்புறம் அடுத்ததாக சாதிக்கிறார் எம்பெருமானுக்கு அவன் கோட்டீஸ்வரன் எப்படி தெரியும். அவர் வசந்த கார்ல போனா நிறைய லட்சாதிபதினு நம்ம லோகத்துல சொல்றோம். சாதாரணமா நடந்து போனாக்க ஐயோ பாவம் நடந்து போறார், அவருக்கு கொஞ்சம் சௌகரியம் குறைவுன்னு லோகத்துல தெரியுது. இது திருஷ்டாந்தம் எதுக்கு சொல்றேன்னா பரமாத்மாவுக்கு உள்ள வைலட்சண்யத்தை தெரிந்து கொள்வதற்காக. அதனால ஆண்விடை புல்லூர்தின்னு சொன்னார். ஆண் விடை என்று சொன்னால் ரிஷபாரூடன், ரிஷபாரூடன் பரமேஸ்வரன். அதாவது நந்தி வாகனம்னு பெருமாள் சன்னதின்னு போனா கருளக்கொடி உன்னுடையீர் கரிப்பாகீர் உருளச்சகடம் மது உரைக்கில் நிமிர்த்தி என்று பெருமாளுக்கு வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்றுக்கு சகாவாகவும் சிநேகிதனாகவும் வாகனமாகவும் உபதேசித்தருளினவனாகவும் இருக்கிறார் என்று கருடன் இருக்கிற வைணத்தேயன் பெருமாளுக்கு சர்வவித கைங்கரியத்தையும் பண்ணக்கூடியவர். அவர் ராமாயணத்திலே ராமலக்ஷ்மணால் மூர்ச்சியாக விழுந்துட்டார் நாகாஸ்திரத்தினால இந்திரதிக்தினாலே கட்டுண்டு. அந்த சமயத்திலே
साक्षात सुपर्णोसि गरुग्मान दिवंगच्छ सुवपता அங்க நாகாஸ்திரம் எல்லாம் புடிச்சின உடனே எல்லாரும் வானரெல்லாம் பயந்து கொண்டு ஜாம்பவ அனுமத் பர்வதிகள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சஞ்சீவினி என்னும்படியான பர்வதத்தை ஓஷதியை கொண்டு வந்து அனுமார் பண்ணார். ஆனா நாகாஸ்திரம் வரைச்சு பிரபு சுபர்ணன் வைனதேயன் வந்தாராம். அவர் வந்து தன்னுடைய சிறகுகனால ராமலக்ஷ்மணால தடவி கொடுத்தா. லக்ஷ்மணன் உடனே மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்து ராமனையும் எழுப்பினார் என்பதாக ராமாயணத்திலே வால்மீகி அழகாக அனுபவிக்கின்றார். அப்போ நீ யார் என்று கேட்கிற ராமன் யார சுபர்ணன் கருடனை கேட்கிறார். கருடன் அப்ப சொல்றார் அடியேன் சர்வ விதத்திலையும் தேவளுக்கு கைங்கரியம் பண்ணிய ஆத்ம சகா தான் யாரு நித்திய சூரிகள்ல இருக்கவன்னு சொல்லல உமக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சகா என்று சொல்லிட்டு ராமன் எழுப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் ஜெயம் உண்டாகும்னு பறந்து போயிட்டேன். ராமாயணத்துல இவ்வளவுதான் தேதி. அதனாலே அந்த கருக்மானும் பெருமாள் கைங்கரியம் பண்ணிருக்க ராமாயணத்துல. ஆனா ஹனுமன் அபரிமிதமான கைங்கரியம் பண்ணி சேர்த்தார் என்பதை தெரிந்தாலும் அதனாலே ஆச்சரியமாக இந்த அனுபவத்தை சொன்னார். அதனாலே ஹனுமன் எப்படி நித்திய சூரிகளிலே அவர் இல்லையோ ஆனா நித்திய சூரி கணங்களிலே உடையவர் வேதாத்மாவா இருக்கும்படியான வைனதேயன். அதனாலே அரண்ணாரணன் ஆண் விடை புள்ளு ஊர்தி இது சுத்த சத்துவமே ஏற்பட்டவன் வைனதேயன் கருடன். ஆனால் தாமச குணத்தை உடையது ரிஷபம். அதுக்கு என்ன பண்ணும் அதுக்கு சொல்லுவாள் நம்ம எவ்வளோ கட்டுப்பட்டு வெக்கல் புல்லெல்லாம் வாங்கி போட்டாலும் அடுத்த வேலைக்கு வச்சுக்கணும்ன்றது தெரியாது. அதாவது ரிஷபம் தாமச குணத்தை சேர்ந்ததானதுனால அப்படிப்பட்டதானது இவனுக்கு வாகனமாயிருக்கு. ஆனா வைனதேயனே இவனுக்கு நித்திய சூரி கணங்கள்ல இருக்கக்கூடிய கருப்மானே இவனுக்கு வாகனம். ஆண் விடை புல் ஊர்தி ஊர்தினா அவன் செல்லக்கூடிய வண்டி வாகனத்தை பார்த்து இவனுடைய ஸ்டேட்டஸ தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்ற மூலியோ பரமாத்மாவான பரமபுருஷன் கருடன் மேல கருடாரூடனாக இருக்கான். ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜென்மன வித்யதி என்பதாக சாஸ்திரம் சொல்லித்து. அதாவது ரதத்துல கேசவனை சேவிக்கணும்னு. ஆனால் பெருமாளுக்கு ஆழ்வார் ஆச்சாரியாளுக்கெல்லாம் கூட வாகனம் பண்ணுவா. ஆனா பெருமாளுக்கே ஏற்பட்டது கருட வாகனம். பத்தி ஊரான் புள்ளை ஊருவான் மணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான். தேவ பெருமாளுக்கு என்ன விசேஷம்? பிரம்மோத்சவம் விசேஷம், மூணாம் நாள் கருட சேவை விசேஷம். தொடையாச்சார் சேவைன்னு சோழிங்கபுரத்துல இருக்கும்படியான மகனீயரான தொடையாச்சார் சுவாமி தான் அசக்தனா இருக்கமே காஞ்சிபுரம் போக முடியலையே தேவ பெருமாளை சேவிக்கலையேன்னு மனசார ஸ்நானம் பண்ணி தக்கான் குளத்திலேருந்து தேவ பெருமாளை நினைச்சேறான். ஒரு க்ஷணகாலம் அவருக்கு சேவை சாதித்தேறான். அதனாலே தக்கானை கடிகை தடங்குன்றின் விஷய இருந்த அக்காரக்கணி என்று சொல்றார் ஆழ்வார் அந்த பெருமாளை. அதனாலே கருடால் உடனாயிருப்பது எம்பெருமானுக்கே ஏற்பட்டது. அதனாலே அப்படிப்பட்டதான அற்புதமான வைபவத்தை உடைய கருடன் பெருமாளுக்கு வாகனன், ரிஷபம் ருத்ரனுக்கு வாகனம். அதனால அரண் நாரணம் நாமம் ஆண் விடை புல்லூர்தி. அதுக்கப்புறம் உரை நூல் மறை உரை என்று சொன்ன உரைன்னு சொன்னா கத்தின்னு சொன்னா அது உரம் போட்டிருப்பா. காருக்கெல்லாம் ஒரு கவர் போட்டு வைக்கிறோம், சீட்டுக்கு ஷூட் கேஸுக்கு ஒரு கவர் போட்டு வைக்கிறோம், கத்தி வைக்கிறதுக்கு ஒரு உரை இருக்கு. உரை என்று சொன்னால் வேதம்ன்றது உரை, மறை. அவனுக்கு ஆகம பிரதிபாத்தியன் பரமேஸ்வரன். பெருமாளுக்கு ஆகமம் கிடையாதுன்னு கேட்க வேண்டாம், பெருமாளுக்கு சர்வமாஸ்திரமும் சொல்லியிருக்கு. ஆனால் சாஸ்திரங்களை இதிகாச புராணங்களுக்கெல்லாம் மூலமாய் இருக்கக்கூடியது வேதம். ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி என்பதாக உரை வேதம்தான் பிரமாணம் பரமாத்மாவுக்கு. இவனுக்கு நூல், நூல் என்று சொன்னால் புராணங்கள். எத்தனையோ புராணம் இருக்கு, அந்த புராணங்கள் தான் இவனுக்கு. ஆனா எம்பெருமானுக்கு சாட்சா ஸ்ருதி ஆகிற வேதமே. உரை நூல் மறை அவனுக்கு ஆகம பிரமாணம், இவனுக்கு ஸ்ருதி பிரமாணம். மறை உரையும் கோயில் இவாள் ஏழு இருக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்ட. மறை உரையும் கோயில் பெருமாள் ஏழு இருக்கும்படியான இடம் என்று சொன்னால் வரை நீர். வரை என்று சொன்னால் மலை, மலை என்று சொன்னால் ருத்ரனுக்கு ஏற்பட்டது என்று ஆழ்வார் சாதிக்கிறார். அதனால திருவேங்கடமடையெல்லாம் இது விசேஷது, விசேஷ விதி. அகோபில கஷேத்திரத்துல நவநாரசிம்மன் எழுந்துள்ளி இருக்கார். ஜுவாலா என்று சும்மன், அகோபில் என்று சும்மன், மாலோல் என்று சும்மன்லாம், வராக என்று சும்மன். ஆனால் ரிசும்மன் எழுந்தருள் இருக்கக்கூடியதெல்லாம் மலையாக இருந்தாலும், திருவேங்கடமுடையான் எழுந்தருள் இருக்கும்படியான மலையாக இருந்தாலும்,
திருமாலிரும் சோலையிலே அழகன் எழுந்திருக்கும் மலையாக இருந்தாலும் ருத்ரனுக்கு மலை என்பது விஷ அதனால சைவ கஷேத்திரங்கள்ல சிவபெருமானுக்கு நிறைய மலையில் எழுந்துள்ளிருக்க உறையும் கோயில் வரை நீர் வரை என்று சொன்னால் மறை வரையால் வரையால் சகடம் என்பதாக வரைகுடைதோள் காம்பாக ஆணிரை காத்து ஆயர் நிறவிடையே செற்றவார் என்று உரையுடை நீராழியுள் பிளந்து நேரா நிஷாசரனை பேராழி கொண்ட விரான் என்பதாக சாதிக்கிறார். அதனால வரை என்று சொன்னால் கோவர்தன கிரிதியாராக கண்ணன் விசேஷமாக மலையை பிடிச்சான். அதனால மலை மேல இருக்கக்கூடிய சிவபெருமான் இவனுக்கு யாருன்னு கேட்டார். மலையில போனா அகோபில கஷேத்திரத்துல தேய்த்த தீயாள் விஞ்சி வக்கும் சிங்கவேழு குன்றமே வெயில் காலத்துல அகோபிலத்துல யாராவது சேர்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக தெய்வம் அல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேழு குன்றமேனே தெய்வத்தினுடைய எம்பெருமான் ரிசும்மனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அகோபிலன் ரிசும்மனை சேவிக்க முடியும். அதனால தெய்வம் அல்லால் செல்ல ஒன்னா எம்பெருமானுடைய கட்டாட்சம் இல்லாட்டா சேவிக்க முடியாது. அது எல்லா பெருமானுக்கும் உண்டு. ஆனால் தெய்வம் அல்லால் செல்ல ஒன்னான்னு சொன்னது இப்பொழுது சென்று காண்டற்கு எளிய கோயில் இப்ப ஆயிடுத்து. ஆனா சென்று காண்டற்கு அரிய கோயில் என்று ஆழ்வார் சாதித்தார். அப்படியாக சொல்லி அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை மறை உறையும் கோயில் வரை நீர் வரை என்று சொன்னால் மர நீர் இப்ப பெருமாள் எங்க இருக்கான் க்ஷீரசாகர தரங்கசேகரா என்று க்ஷீராப்தி சயனனாக பெருமாள் எழுந்துள்ளிருக்க க்ஷீராப்தினா திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கான் எம்பெருமான். வரை நீர் மறை உறையும் கோயில் வரை நீர் இப்படிப்பட்டதான மறை என்று வைக்கிறது மறையுறையும் கோயில் இவனுக்கு மறை உறையும் கோயில் அப்படின்னு சொன்னார். வரை நீர் வரைனா மலை இவனுக்கு நீர் அதாவது ஆச்சரியமான தீர்த்தத்துல சயனிச்சிருக்கக்கூடிய பெருமாள். பீச்சுக்கு போறா எல்லாரும் சில்லுன்னு காத்து வருதுன்னு போறோம். எங்கேயாவது வெயில் இருந்தா யாராவது போறாளோ அப்படிப்பட்டதான குளிர்ச்சியான ஒரு காற்றை கொடுக்கக்கூடியது நீர். அதனால அந்த க்ஷீரசாகரத்திலே பெருமாள் எழுந்துள்ளிருக்க வரை நீர் அதனால வரை நீர் கருமம் அழிப்பு அழிப்பு அமைப்பு கருமம் அழிப்பு அழிப்பு அமைப்பு கருமம் என்று சொன்னால் அவனுடைய கிருத்தியம் செய்யும்படியான காரியம். அந்த செய்யும்படியான காரியம் எப்படிப்பட்டது அழிப்பு அழிப்பு கருமம் அழிப்பு அவனுக்கு சம்ஹாரகன் என்பதாக ருத்ரனுக்கு பெருமான் நியமிச்ச கைங்கரியமானது உலகத்தை பிரபஞ்சத்தை எல்லாம் லயமாக்கும்படியானது பண்றான். ஆனா அதுவும் பரமாத்மா அவனுக்குள்ளே சர்வஜனான பரமாத்மாவான எம்பெருமானுக்குள்ளே சிவபெருமானும் அந்தர்கதம் என்பதை பரணீர் கருமம் அழிப்பளிப்பு அழிப்பு அழிப்பு அமைப்பு இவன் என்ன பண்றான் ரக்ஷகன் போஷகன் பரமாத்மாவான பகவான் இந்த உலகத்தில் இருக்கும்படியான சகல ஜீவராசிகளையும் காப்பாத்துகின்றார். சகல தேவதைகளையும் காப்பாத்துறார். எல்லாருக்கும் சக்தி உண்டு. மோக்ஷமிச்சேது ஜனார்தனஹா மோக்ஷ சாம்ராஜ்யத்தையும் கொடுக்கக்கூடியவன் பரமாத்மா எம்பெருமான். அதனாலே கழுமம் அழிப்பு அழிப்பு அவன் எல்லாத்தையும் லயப்படுத்துறான். இவன் ரக்ஷகனாக இருந்து காப்பாற்றுறான். அதற்கு மேல கையறிவேல் நேமி இவனுக்கும் அவனுக்கும் விசேஷமான ஒரு இதை சொல்ற கையது வேல் நேமி அதாவது எம்பெருமானுடைய கையில இருக்கும்படியான ஆயுதத்தினுடைய பிரபாவத்தை சொல்ற கையது வேல் நேமி அவன் கையிலையும் வேலாயுதம் இருக்கு. வேலாயுதம் என்று எம்பெருமானுக்கும் உண்டு. எம்பெருமான் அதாவது திருப்பாவையில என்று வைகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று சொன்னாலோ ஆண்டாள். அது மாதிரி பகவானுக்கு எல்லா ஆயுதமும் உண்டு. அதனால இந்த சுதர்சன ஆழ்வானை பத்தி சொல்லிட்டு சங்கம் சக்கரம் சாபம் பரசும் அசுமிஷும் சூல பாஷாங்குஷாப்தம் விப்ராணு வஜ்ரகேட்டோ ஹர முசல கதா குந்த மத்யுக்ர தம்ஸ்ட்ரம் ஜுவலாகேஷம் திரிநேத்திரம் ஜுவல தனல நிபம் ஹார கேயூர பூஷம் தியாயேதி ஷட்கோண சம்ஸ்தம் சகல ரிபுஜன பிராண சம்ஹார சக்கரம் என்பதாக சக்கரத்தாழ்வாருடைய பிரபாவத்தை பதினாறு ஆயுதங்களை
ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கின்றார். அதனால எம்பெருமானுடைய கையில இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வான் இருக்காரு, சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம். பாஸ்கர கோடினா பாஸ்கரன்னா சூரிய பகவான். ஒரு சூரியனுடைய பிரகாசத்திய இந்த உலகத்துல நம்மால தாங்க முடியல. ஆனா கோடி சூரிய சமப்பிரபான, கோடி சூரியர்கள் சேர்ந்து இருக்கும்படியான சக்கரத்தாழ்வான். அதனால கையது வேல், அவன் கையிலே வேலாயுதமானது இருக்கு சூலம். ஆனா இவன் கையில சக்கரத்தாழ்வான். சூலத்தை என்ன பண்ண பெருமாள் சம்மாரத்துக்கு இருக்கு, ஆனா ரட்சணம் பண்றதுக்காகவே சக்கரத்தாழ்வார பிரயோகம் பண்ண. அதனால கையது வேல் நேமி, அதுக்கப்புறம் இவன் கையில இருக்கும்படியான ஆயுதமாக உருவமெரிகார். உருவம் எரி, இவனுடைய ரூபம் எப்படிங்க, எத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பஷ்யாமி என்று ரிக்வேதர் ரொம்ப அழகாக சொல்றது. பரமாத்மாவான எம்பெருமானுடைய சொரூபம் எப்படிப்பட்டதுன்னு, லோகத்தில் இருக்கும்படியான சகல ஜீவராசிகளையும் காப்பாற்றுவதற்காக பெருமாள் என்ன பண்றா, அவளுக்கு என்ன ஆபத்து வருமோ என்பதாக தொட்டபடையட்டும் தொழாத வெண்ணியான் அட்ட புயகரத்தான் குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சாரு என்று சாய்கிற. அதனால கையது வேல், அவன் வேலாயுதத்தை கொண்டு லோகத்திலே துஷ்ட நிகிரகம் பண்றான். ஆனா துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்ட பரிபாலனமும் சுதர்சன ஆழ்வானை கொண்டு எம்பெருமான் லோகத்தை காப்பாத்துகிறான் என்பதனாலே கையது வேல் நேமி. நேமினா நேமினா சுதர்சன ஆழ்வார். அதனால சக்கரத்தாழ்வாரை கொண்டு லோகத்தை எல்லாம் பெருமாள் காப்பாத்துறான் என்பதாக அவனுக்கும் இவனுக்கும் உள்ளதை சொன்னார். உருவமெரி நமஸ்தியம் பகாய திரிபுராம் தகாய காலாக்னி ருத்ராய என்பதாக சிவபெருமான் நபரார் தன்னுடைய நெற்றிக்கண், நெற்றிக்கண்ணினாலே எரிச்சுட்டான். ஆனால் நெற்றிக்கண் என்று தத்தாத்திரேயருக்கும் விசும்பனுக்கும் சுதர்சனாழ்வானுக்கும் உண்டு. ஆனா அந்த கண்ணும் கொண்டு ரட்சணம் பண்ணான். அவன் உலகத்தையே எரிக்கக்கூடிய ஜுவாலாதி கேசம் திரிநேத்திரம் ஜல தனல நிபம் ஹார கேயூர பூஷம் என்று அவதார வைத்துஷத்தில இருக்கு. சிவபெருமானுக்கு எப்பொழுதும் நெற்றியில ஒரு கண் உண்டு. அதனால வேல் உருவம் எரி கார், உருவம் எரின இவன் என்ன பண்றான், எரிச்சுடுறான். கார் என்று சொன்னால் ரொம்ப குளிர்ச்சி. நம்மளா கூட வெயில்ல நடந்து வந்தால் சமமா இருக்குன்னா அழகா ஃபேன் அடியில உட்காந்துக்கிறோம், மரத்தடியில சில்லுன்னு காத்துல உட்காடுறோம், இல்லட்டா ஏசி உள்ள போய் உட்காந்துக்கிறோம். ஏசி போட்டா சில்லுன்னு நமக்கு சௌக்கியமா இருக்கு. அதனால நம்ம லோகத்துல என்ன பண்றோம், நமக்கு சாயங்கால வேலையா இருந்தா அப்படி வாக்கிங் போற மாதிரி பக்கத்துல பீச் இருந்தா சமுத்திர கரையில கொஞ்ச நாளை நடந்து வருமோ இல்லையோ, சமுத்திர கரைக்கு எதுக்கு போறோம், ஜிலு 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 நல்ல காத்து வரும், குளிர்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அதி ரமணீய தரிசனீன். அதனால கார் எரி, அவன் என்ன பண்ணுவான், அவன் நெத்திக்கண் குரூரம் பயங்கரமா இருக்கும் கிட்ட போனா. ஆனா இவன் ரொம்ப குளிர்ச்சியை கொடுப்பான். கடைசியில் அழுவார். உருவம் எரி கார்மேனி ஒன்று, அவன் ரொம்ப குரூரா குரூரமா இருக்கான், இவன் குளிர்ச்சியா இருக்கான். ஆனா மேனி ஒன்றுன்னு முடிச்சார் அழகாக. மேனி என்று சொன்னால் திருமேனி. அவன் எம்பெருமான் வந்து ஷரீராத்ம பாவங்கவே, ஷரீரமாக எல்லாரும் இருக்கா, ஷரீரியாக பரமாத்மா இருக்கான். ஷரீரி என்று சொன்னால் அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்பதாக உள்ளும் புறமாக இருந்து எல்லோரையும் சம்ரக்ஷணம் பண்றான் என்பது பொய்கை ஆழ்வார் அழகாக ஆரம்பித்து இதுல ஒண்ணு சொன்ன கடைசியில உளங்கண்டாய் நெஞ்சே உத்தமனின்று உளங்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய். உளன் பரமாத்மா எல்லா இடத்திலையும் எல்லா வஸ்துக்களையும் எல்லா காலத்திலையும் இருக்கான் என்பதை நிஷ்கர்ஷியாக சொல்லி உத்தமனின்று உளங்கண்டாய். உத்தமன் என்று சொன்னால் பரம உத்தமன், ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்தார் பரம ஆழ்வாருடைய
சிசுக்கியை கொண்டு அதனால உத்தமனான பரமாத்மா உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய் அவ எங்க இருப்பான யார் யார் அவனை இடைவிடாத பக்தியோட பிரேமையோட கூப்பிடுறாளோ அவளுடைய ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கிறானாம் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் அவன் எங்க இருக்கான் கீராப்தி பரமபதத்துக்கு அடுத்த நிலையான பார்க்கடல்ல மட்டும் இல்ல வெள்ளத்தின் உள்ளானும் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் இங்க சாகரத்துல இருக்கான் கோவில்ல அச்சாவதாரமா இருக்கான் அந்த அச்சாவதாரம் எங்க இருக்க வேங்கடத்து மேயானும் வேங்கடம் என்று சொல்லப்படும்படியான திருவேங்கடம் அதாவது நம்முடைய தோஷ பாபங்களை எல்லாம் தொலைத்து நமக்கு சர்வக்ஷேமத்தை கொடுப்பதற்காக ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீராங்யவனிகேதனஹ எல்லாத்தையும் விட்டுட்டு தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறித்து ஆக்கினையே அந்த பரமாத்மா க்ஷீராப்தியும் இல்ல வைகுண்டத்திலையும் இல்ல ஆனா மத்பக்தாக எத்திர காயந்தி தத்த திஷ்டாமி நாரதா நாரதனிடத்துல பெருமாள் சொல்ற என்னுடைய பரம பக்தனா இருக்கக்கூடியவன் யார் என்ன மனசினாலே வாக்குனாலே செய்தியினாலே திரிகரண சுத்தியாக என்ன நினைக்கிறாளோ அவளுடைய ஹிருதயத்திலே நான் எப்பொழுதும் வாசம் பண்றேன் ரக்ஷணம் பண்றேன்னு சொல்ற அதனால வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்துமேயானும் உள்ளத்தின் உள்ளானுள் உள்ளத்தின் உள்ளான் என்னோர் உள்ளத்தின் உள் அதாவது நம்முடைய ஹிருதயம் ஹிருதயம்ன்றது தகர வித்தை என்னுடைய இந்த ஆகாசம் இருக்க ஹிருதயம் தத்விஜானியார் விஸ்வசியாய தனம் மகது சந்ததகும் ஷிராபிஸ்துலம் பத்யாகோஷ சன்னிபம் என்று வேதம் அழகாக சொல்லிட்டு அதனால இந்த ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மா மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவர் என்னும் லக்ஷ்மிபதியான பெருமாள் தெய்வத்தை நாட்டி அங்க இருக்க உள்ளத்தின் உள்ளான் என்னோர் அப்படியாக நித்தியவாதம் பண்ணி ரக்ஷணம் பண்றாங்க ஓரடியும் சாடுதைத்த உன்மலர் இசைவடியும் ஈரடியும் காணலாம் என்னென்று ஓரடியில் தாயவனை கேசவனை தம் துளாய் மாலை சேர் மாயவனையே மனத்துவை அழகாக கடைசி பாசுரம் நூறாவது பாசுரம் 99 நூறாவது பாசுரத்துல பெருமாள் வாமன அவதாரம் பண்ணிய பெருமாளுக்கு ஆழ்வாருக்கு எல்லா ஆழ்வாருக்கும் வாமன அவதாரத்துல விசேஷமான ஈடுபாடு ஏன்னா அதி விலட்சணமாக மகாபலியினுடைய யாக வேள்வியில வந்து லோகத்தை எல்லாம் சம்ரட்சணம் பண்ணுவதற்காக யாச்சகம் பண்ணினான் ஆனா யாச்சகம் பண்ணினா சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பதற்காக அவன் கேட்டான் அவன் பெரிய அனோரணியான் மகதோமகியான் என்று உலகளாவியாய் அதல விதல பாதாள மகாதல ரசாதல தலாதல புவர்லோக சுவர்லோக மகோலோக தபோலோக பிரம்மலோக சத்தியலோகம்னு ஈராள் 14 லோகத்தையும் பெருமாள் வளர்ந்துட்டான் வரைச்சே சின்ன பிரம்மச்சாரியா வந்தான் ஆனா இப்படி வளர்ந்தானே எதற்காக என்ன அந்த இந்திரனிடத்திலேருந்து இவன் புடிஞ்சின்னு வந்த சொத்தா இருக்கும்படியான ஐஸ்வர்யத்தை மீட்டு கொடுத்தான் துராகிரதமா ஒருத்தரை பலாத்காரம் பண்ணி திருடி புடுங்கிட்டு வாங்கிட்டு வரக்கூடாது அவகிட்ட கேட்டு நல்ல விஷயமானதா இவன் யாக யக்கியம் எல்லாம் பண்ண நான் தான் பண்ணினேன் அகங்காரம் இருந்தது அந்த அகங்காரத்தை தொலைப்பதற்காக ஓர் அடியும் ஷாடு உதைத்த உன்மலர் சேவடி அங்க போய் சத்தியலோகத்து வரையும் திருவடி போனது அங்க பிரம்ம கடிகினா பாதமும் என்பதாக பிரம்மா கபட்டலத்தினாலே தீர்த்தத்தை எடுத்து அவனுக்கு சதுமுகன் கையில் சதுர்முகன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணிகொண்டு இழிபுணல் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே என்று சொல்ற சதுமுகன் கையில் சதுமுகன் என்று சொன்னால் 4 முகத்தை உடைய பிரம்மா அவர்தானே கமண்டலத்தினாலே பெருமாளுடைய திருவடிக்கு அபிஷேகம் பண்ணினார் அதனாலே சதுமுகன் கையில் சதுர்புஜன் தாளில் சதுர்புஜன் 4 கைகளோட இருக்கக்கூடிய சங்கம் சக்கரம் கதா அபயஹஸ்தம் என்பதாக பெருமாள் இருக்கானே அவனுடைய திருவடியிலே அபிஷேகம் பண்ணினார் சதுர்புஜம் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி சிவபெருமான் அந்த கங்கைய தன்னுடைய சிரசினாலே பூமிக்கு எந்த ஆபத்து வராம தான் அந்த தீர்த்தத்தை தரித்து அதை பல நதிகளாக தன்னுடைய சிரசிலிருந்து கொட்டிட்டு
அதனால கங்காதரன் என்று சிவபெருமானுக்கு விசேஷமான திருநாமம். அதனால ஓரடியும் ஈரடியும் காணலாம் என்ன ஓரடியில் தாயவனை கேசவனை அந்த கப்பியாசம் புண்டரீகம் கேசவனாயிருக்கும்படியான எம்பெருமானுக்கான தந்துழாய் மாலைசேன். அவன் யாரு? சாட்சாத்து சிவபதி. அவன் எப்பொருள் திருத்துழாய் என்னும்படியான வசந்ததா இருக்கும்படியான திருத்துழாய் மாலையை எப்பொழுதுமே அணிந்து கொண்டிருப்பவன். அந்த திருத்துழாய் இந்த காம குரோதங்கள் எல்லாம் போக்கி விஷ்ணு பக்தியை விசேஷமாக லோகத்துல எல்லாருக்கும் அனுபவிக்கும் அந்த மாலையே எம்பெருமான் சாத்திட்டு இருக்காராம். தாயவனை கேசவனை தந்துழாய் மாலை சேர். அப்படிப்பட்டதான பெருமாள் இருக்கானே, அதாவது கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா என்பதாக மாயவனையே மனத்துவை. அந்த சிவபதியான எம்பெருமான் இருக்கானே, அவனே என்னுடைய ஹிருதயத்திலே இருந்து எல்லோரையும் எப்பொழுதும் என்னையும் காப்பாற்றட்டும் என்று ஆச்சரியமாக முதல் திருவந்தாதியிலே ஒரு மூன்று பாசுரத்தினுடைய வைபவத்தை ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அர்த்தபுஷ்டியான பாசுரத்தை நாம் எடுத்துட்டோம். அப்படியாக பெருமாள் அவருடைய கல்யாண குணங்களை எல்லாம் ஆழ்வார்கள் தம்முடைய அருளி செயல் முகமாக பக்தி ரசானுபவமாக அவருடைய திருவடியிலே ஆழ்ந்து அதிலே ஆனந்தானுபவம் பண்ணதான ஒரு அருளிச்சியருடைய பாசுரத்துல முதல் திருவந்தாதியிலே பொய்யை ஆழ்வாருடைய அனுபவமான பாசுர வைபவத்தை விசேஷமாக இன்றைய தினம் அனுபவித்தோம். அதாவது ரெண்டு நாள் உபன்யாசம்னு கேட்டா நேற்றுக்கும் இன்னைக்கும் பெருமாள் சங்கல்பத்தினால முதல்ல ஆரம்பிக்கிட்டவே ரெண்டு நாள் நடந்தது என்பதாக தெரிவித்து மேற்கொண்டும் புதன்கிழமைகளை அதாவது ரெண்டு மூணு வாரம் ஆன பிறகு சொல்றேன். அதனால அப்படிப்பட்டதான பகவத் அனுபவத்தை எல்லோரும் பருக வேண்டும். அதாவது இது கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ற பருவம் காற்றுள்ள போதே. அதனால பகவானை நாம் எல்லோரும் ஆழ்வாருடைய பாசுரங்களையும் சுத்தியாகிற வேதங்களை கொண்டும் பூர்வாச்சாரியாருடைய ஸ்தோத்திரங்களை கொண்டும் பகவத் அனுபவத்தை நாலாயிரமும் அடியோங்கள் வாழ்வே நம்ம எல்லாருக்குமே கதி என்றார். அப்படிப்பட்டதான ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு வாடி முதல் திருவந்தாதி பாசுரத்தினுடைய அனுபவத்தை இன்றைய தினம் கேட்டு ஆனந்தித்தோமாக என்பதாக பிரார்த்தித்து ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு வாடி அமைகிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆழ்வாரெம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.